ஒரு தவணை மட்டும் பயன்படுத்தும் வகையிலான ஸ்புட்னிக் தடுப்பூசியின் அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தடுப்பூசி போடும் பணிகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கோவாக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் உள்ளிட்ட இரண்டு தவணை போடும் வகையிலான தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, ஒரு தவணை மட்டும் பயன்படுத்தும் வகையிலான ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசியின் அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது நாட்டில் பயன்படுத்தப்படும் 9வது கொரோனா தடுப்பூசி என்றும், கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நாட்டின் ஒருங்கிணைந்த போராட்டத்தை இது மேலும் வலுப்படுத்தும் என்றும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா்.